விதிகுலத்தோர் சிறப்புரசை வேள்விக்கு சிறந்த பண்ணி முதிகுலத்தோர் ஆதலினால் உயர்குலத்தோராம் இவர்க்கு துதிகுலத்தோர் ஒவ்வாறேல் சொல்லும் வணிக குலத்தோரும் நதிகுலத்தோர்களும் எங்கனம் நாட்டில் ஒவ்வாவாரே விற்புடையார் வரமுடையார் வேந்தர்கோயல் உடையார் நடைவுடையார் மிடிவுடையார் நாவலர் மாட்டு அருள்கொடையார் குடைவுடையார் மலையமன்னர் குன்றவர் பல்லவர் மும் படையுடையார் வன்னியர் பிறர் என்னுடையார் பகரீரே. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவனே வீர வன்னியர் குல சத்திரியன். சம்பு மாமுனிவர் யாகத்தில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து விழுந்த நெருப்பில் வெள்ளை குதிரையில் அதர்மத்தை அழித்தொழிக்க கையில் வீரவாளுடனும் வில் அம்பு கொண்டு தலையில் ராஜகிரீடத்துடனும் மார்பில் பூணூலுடனும் வந்த ஒரு வீரன் ஸ்ரீ வீர ருத்ர வன்னிய மகாராஜா. தமிழகம் மட்டுமல்லாமல் தெற்காசியாவையே கட்டியாண்ட சேர சோழ பாண்டிய பல்லவர் சாளுக்கியர் வழி வந்தவர்கள் வீர வன்னியர் குல சத்திரியர்கள். வன்னியர்களின் பிறப்பை கூறும் வன்னிய புராணத்தின்படி அரக்கர்களை அழிக்க சம்பு முனிவர் அவர்களால் யாகத்திலிருந்து சிவன் ஆசியோடு பிறந்தவர் ருத்ர வன்னியர். இந்திரனின் இரண்டாவது மகளான மந்திர மாலையை ருத்ர வன்னியர் மணந்தார். ருத்ர வன்னியரின் வாரிசுகளான பிரம்ம வன்னியர் அக்னி வன்னியர் கிருஷ்ண வன்னியர் சம்பு வன்னியர் ஆகியோருடைய வாரிசுகளே இன்றைய வன்னியர் இனத்தவர் என்பது ஐதீகம். இந்தியா முழுவதும் அக்னிகுல அரசர்கள் பரவி வாழ்கின்றனர். அவர்கள் ஆந்திராவில் அக்னிகுல சத்திரியர்கள், தமிழகத்தில் வன்னிய குல சத்திரியர்கள், கர்நாடகத்தில் திகழர் குல சத்திரியர்கள் மற்றும் இந்தியா முழுவதும் சூரிய குல சத்திரியர்கள், சந்திரகுல சத்திரியர்கள், சம்புகுல சத்திரியர்கள், நகுகுல சத்திரியர்கள், தீபகுல சத்திரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் அனைவரும் அக்னியில் உதித்த அக்னிகுல சத்திரியர்கள், ராஜபுத்திரர்கள் என்று தங்கள் பிறப்பை அபுமலையில் சம்பு முனிவர் இவர் யாகத்தில் பிறந்தவர்கள் என்று அவர்கள் சரித்திரத்தில் குறிப்பிடுவது குறிக்கத்தக்கது. இப்படி உலகை ஆண்ட சத்திரிய குல ராஜ சந்ததியருடைய 32 விருதுகள் புலிக்கொடி, சிங்கக்கொடி, விற்கொடி, மீன்கொடி, திருத்தேர், வெள்ளை யானை, அக்னி குதிரை, கொன்றைமலை, சாம்பிராணி கலசம், சங்கு, சக்கரம், மகுடத்தோரணம், கருடக்கொடி, அன்னக்கொடி, மயில்கொடி, தவளச்சங்கு, வெங்கலக் கொம்பு, முத்துக்குடை, வெள்ளைக்கொடி, சாமரை, வாழ், கேடயம், வளைத்தடி, அம்புரா தூணி, பாதக்கலாஞ்சி, நகரா, அயபேரிகை, வில்மணி, புல்லாங்குழல், அருகார்பீடம், பகல் தீவட்டி, வெள்ளைப்பாவாடை போன்றவை படைநடத்தி பாராண்ட பேரினத்தின் பெருமைகள். தரணி போற்றிய தகடூர் மண்ணை ஆண்டு தனக்கு கிடைத்த சாகாவரம் பெற்ற நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்து தமிழ்மொழியை வளர்த்தவர் மாமன்னர் சத்தியபுத்திரன் அதியமான் நெடுமநஞ்சி. சோழர்கள் கையசைவின்றி தில்லை தேரும் நகராது அன்று. எவரின்றியும் தில்லைநாதரே நீர் உள்ளாய் உம் புலிக்கொடி மைந்தர்களை காத்து நிற்க. சோழர்களின் குலதெய்வ கோவிலான தில்லைநாதர் என்னும் செம்பொன் பள்ளியோனின் உறைவிடத்தை உருவாக்கியவர் வன்னிய வேந்தர் புலிக்கொடி இரண்யவர்ம சோழன். தன் குலத்திற்காக மாநகரின் மத்தியில் தர்மராஜர் கோயிலை நிறுவி பாண்டவர் வழிவந்தவர் என்று நிலைநிறுத்த திரௌபதி கரகத்தை நடத்திய வன்னிய குல சத்திரிய மாமன்னர் இன்றும் கர்நாடக மக்களால் பெருமையோடு போற்றப்படும் பெங்களூர் தந்தை கெம்பகவுடா என்று அழைக்கப்படும் கெம்பகவுண்டர் ஆவார். ஈழத்தின் வடக்கே யாழ்ப்பாணத்தை அடுத்துள்ள வன்னி நாட்டை ஆண்ட மாமன்னர் குலசேகர வைரமுத்து பாயும்புலி பண்டார வன்னியன் ஆவார். குங்ஃபு கலையின் மாபெரும் சித்தாந்தத்தை முதலில் உலகிற்கு கொடுத்த பல்லவ குங்ஃபு தந்தை போதி தர்மன் என்னும் போதிவர்மன் ஆவார். தஞ்சையை தலைநகராக கொண்டு தென்னிந்தியாவையும் ஈழத்தையும் முடிகொண்டு ஆண்ட வன்னிய குல சத்திரிய வேந்தர் தில்லையிலிருந்து தேவார திருமுறைகளை நம்பியாண்டவர் நம்பி மூலம் புதுப்பித்த தில்லையில் முடிசூடும் சோழ வம்சத்தவர் சத்திரிய சிகாமணி ராஜராஜ சோழனாவார். இவரின் பிறப்போ சத்திரியனாய், வளர்ந்ததோ அருள்மொழிவர்மனாய், முடிசூடியதோ ராஜராஜ சோழனாய். தென்கிழக்கு ஆசியாவையே ஆண்டு தன் விரலசவில் வைத்து ஆட்சி செய்த வடையாட்சி வம்சத்தவர். கங்கையை வென்று
கங்கை கொண்டான் என்று புகழப்பட்டு சோழத்தின் புதிய தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரம் என்று உருவாக்கிய வன்னியவேந்தர், 60,000 யானைகளை கொண்ட யானை படையையும் 100,000 காலாட்படை வீரர்களை கொண்ட ஒரு மாபெரும் யுத்த சேனையையும் கட்டியாண்ட, இலங்கையையே தன் குடைக்கு கீழ் ஆட்சி செய்த வன்னிய மாமன்னர் பெரும்பள்ளி ராஜேந்திர சோழன் ஆவார். உலகத்தின் மாபெரும் கட்டிடக்கலையின் தந்தை, ஆங்கோவாட்டின் தலைவன். 35 வருடங்களில் 1,000 ஏக்கர் பரப்பளவில் மேருமலையை வடிவமைத்தவர் பர்ம விஷ்ணு லோகன் சூரியவர்ம பல்லவன் ஆவார். விழுப்புரம் மாவட்டம் சேந்தமங்கலத்தின் தலைவர், தமிழகத்தின் எதிரி படையை எதிர்த்து நின்று தமிழ்நாட்டை காத்த பெருமானானவர். தம் தாய் மாமன் சோழத்தையே சிறைப்பிடித்து சோழ நாடு கொண்ட அழகிய சியான் காடவராயர். சோழத்தின் அப்பன் தில்லை அம்பலத்தானுக்கு 2 மாபெரும் கோபுரங்களை சோழர் வாழ்ந்த காலத்திலேயே உரிமையோடு கொடிநாட்டி கோபுரத்தை கட்டிய பல்லவர், திமிரோடும் தெம்போடும் பள்ளி ஆள பிறந்தான் என்று கல்வெட்டு வெட்டிய காடவர், சகலபுவன சக்கரவர்த்தி காடவராய கோப்பெருஞ்சிங்க பல்லவனாவார். திருவண்ணாமலை நகரை ஆண்டு அண்ணாமலையார் கோவிலை கட்டிய வன்னிய மாமன்னர் அக்னிகுல திலகன் வல்லாள மகாராஜன் ஆவார். இவரின் மகனாகவே அண்ணாமலையார் பிறந்து இன்றும் வருடா வருடம் சம்பந்தனூர் பள்ளி கொண்டப்பட்டு கௌதம நதிக்கரையில் மாசி மகத்தன்று மகனாக திதி கொடுக்கும் ஒரே புண்ணிய குலம் நம் வன்னிய குல சத்திரியமாகும். சைவம் வைணவம் சமணம் என்று வாழ்ந்த காஞ்சி தலைவர் தென்னிந்தியாவையும் ஈழத்தையும் கட்டியாண்ட சத்திரிய சித்தன். மகாபாரத பெருமையை மாமல்லையில் 50 ரதங்களை நிலைநிறுத்தியவர். சாளுக்கிய வேந்தன் புலிகேசியை அவன் தலைநகரிலேயே வென்று வாதாபி கொண்ட போத்தரசன் என்று போற்றப்பட்ட பெரும்பள்ளி படையின் காஞ்சி தலைவன் சத்திரிய மாமல்லன் நரசிம்மவர்ம பல்லவன் ஆவார். அரசர்களின் வழிவந்தவர்கள் வன்னியர்கள் என்பதையும், தமிழகம் மட்டுமல்லாமல் தெற்காசியாவையே கட்டியாண்ட சேர சோழ பாண்டிய பல்லவர் சாளுக்கியர் வழி வந்தவர்கள் வீர வன்னியர் குல சத்திரியர்கள். மூச்சை படைப்பவன் தேவன், மூச்சை நீட்டிப்பவன் வைசியன், மூச்சை காப்பவனே சத்திரியன்.